இன்றைக்கு நாம் முக்கியமாக தியானிக்க போகிறது கடவுளின் நேரம், God's time, அல்லது time for God, கடவுளுக்காக நாம் கொடுக்கின்ற நேரம் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இதை நாம் சரியாக புரிந்து கொள்வது நம் எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தியானத்தில் முக்கியமாக நாம் கடவுளுக்கென்று நாம் கொடுக்கின்ற நேரம் என்றால் என்ன, எந்த வகையிலே நாம் ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும் அல்லது கொடுக்கிறோம், ஆண்டவருக்கென்று நேரத்தை நாம் கொடுப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பவை என்ன என்பதை பற்றி சில விடயங்களை இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகிறது, கையிலே புத்தகம் இருக்கிறது அல்லது பேக் இருக்கிறது அல்லது யூனிஃபார்ம் அணிந்திருக்கிறது. அந்த பிள்ளை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், பிள்ளை பாடசாலைக்கு போகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை யூனிஃபார்ம் போட்டிருக்கிறது அல்லது கையிலே புத்தகம் வைத்திருக்கிறது அல்லது புத்தக பேக்கை அணிந்திருக்கிறது. அதனாலே பார்த்த உடனே தெரிகிறது இந்த பிள்ளை பாடசாலைக்கு போகிறது என்று. ஆனால் அந்த பிள்ளை பாடசாலையிலே போய் படிக்கிறதா படிக்கவில்லையா என்பது அந்த பிள்ளைக்கு தான் தெரியும். அந்த பிள்ளையினுடைய பரீட்சையின் பொழுதுதான் எல்லாருக்குமே தெரியும் அந்த பிள்ளை உண்மையாகவே பாடசாலைக்கு போய் படித்திருக்கிறதா அல்லது சும்மா நேரத்தை கடத்துவதற்காக பாடசாலைக்கு போயிருக்கிறதா என்று. எப்பொழுது அந்த பிள்ளைக்கு பரீட்சை வருகிறதோ அந்த நேரத்திலே தான் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அப்பொழுது அந்த பிள்ளையும் அதை அறிந்து கொள்ளுகிறது, நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததனுடைய பயன் என்ன என்று. அதுபோல மற்றவர்களும் அறிந்து கொள்ளுகிறார்கள் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனதனுடைய பயன் என்ன என்று. உண்மையாகவே அந்த பிள்ளை பாடசாலைக்கு போய் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் கற்றிருக்கும் என்றால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பரீட்சை என்று ஒன்று வரும் பொழுது அதில் நிச்சயமாக அது நன்றாக எழுதி சித்தி அடைய வாய்ப்பு உண்டாகிறது. அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வரும் பொழுது நாமும் பல முறைகளிலே ஆண்டவருக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த வகையிலே நேரத்தை ஒதுக்குகிறோம் என்பது மிக அவசியம். அதுக்கும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில சில பரீட்சைகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில விசுவாச போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் வரும் பொழுது அல்லது சில சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து தான் நமக்கு தெரியும் அல்லது அதிலிருந்து தான் நம்மோடு உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் உண்மையாகவே இவர்கள் தங்கள் நேரத்தை ஆண்டவரோடு சரியாக செலவழிக்கிறார்களா அல்லது இல்லையா என்று. நாம் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு செல்லலாம், கூட்டங்களுக்கு வரலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் உண்மையாகவே அந்த நேரத்திலே ஆண்டவரோடு நாம் நேரத்தை கழிக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதிலே முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்ப்பது கடவுளின் நேரம் அல்ல. வாட்சிங் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் இஸ் நாட் காட்ஸ் டைம். அதாவது அந்த நான் இதில் என்ன எண்ணத்தை நாம் தியானிக்க வருகிறோம் என்றால், இதிலே முக்கியமாக பலர் ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நினைக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவு நேரம் ஆண்டவரோடு இருந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. இன்னும் சிலர் கோயிலே போய் ஒரு மணி நேரம் இருந்து விட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஒரு மணி நேரம் கடவுளோடு இருந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. அல்லது ஒரு ஜெபக்கூட்டத்திலே வந்து இருந்து அங்கு பாடல் பாடும் பொழுதும் அல்லது அங்கு போதனை நடக்கும் பொழுதும் அவர்கள் உட்கார்ந்து இருந்து விட்டு, நாங்கள் இன்றைக்கு கூட்டத்துக்கு போனோம் கடவுளோடு நேரத்தை செலவழித்திருக்கிறோம் அப்படி என்று நினைக்கிறார்கள். உண்மைதான், நாம் கடவுளிடத்திலே வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு போகும் பொழுது நாம் கடவுளிடத்திலே போயிருக்கிறோம். ஜெப கூட்டத்துக்கு வரும் பொழுது நாம் கடவுளிடத்திலே வந்திருக்கிறோம். வீட்டில இருந்து வேதாகமத்தை படிக்கும் பொழுதும் அல்லது ஜெபம் செய்யும் பொழுதும் நாம் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பதற்கென்று நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான பலன் எங்கு உருவாகிறது என்றால், அந்த ஆலயத்திலும் சரி, ஜெப கூட்டத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நாம் அங்கு கேட்கிற வார்த்தை அல்லது அங்கு கேட்கிற பாடலை அல்லது நாம் தியானிக்கிற விடயத்தை குறித்து ஆண்டவரோடு அதை குறித்து நாம் என்ன உறவாடினோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். நாம் ஒரு மணி நேரம் தியானத்தை கேட்டுவிட்டு அதில் கடவுள் என்னோடு இன்றைக்கு என்னத்தை பேசியிருக்கிறார் என்பதை தியானிக்காமலே அதை மட்டும் கேட்டுவிட்டு அதோடு முடித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் ஒரு மணி நேரம் கேட்ட அந்த பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்காமல் போய்விடும். அந்த ஒரு மணி நேரம் நாம் கேட்கிற அந்த பிரசங்கத்திலே என்ன என்றை கேட்கிறேன், என்ன என்றை கேட்கிறேன், என்ன என்றைக்கு ஆவியான உணர்த்தினார் என்பதை மிக கவனமாய் கேட்டு அதற்காக யார் ஒருவர் கடவுளை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறார்களோ அதுதான் உண்மையான
கடவுளுடைய நேரம். அல்லேலூயா. அதுதான் நாம் உண்மையாக கடவுளுக்கென்று ஒதுக்கின்ற நேரம். நாம் கடவுள் பேசுவதை கேட்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் நம் எல்லோருடையும் பேசுகிறார், என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். நாம் இப்பொழுது கேட்கிறோம், அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு பின்பு இதோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் எதை கேட்கிறோமோ அதை குறித்து ஆண்டவரிடத்தில் எப்பொழுது நாம் மன்றாட ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரோடு நாம் ஜெபத்திலே உறவாட ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் உண்மையான பலனை நமக்கு கொடுக்கும். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என்னை நீர் மாற்றும். அல்லது ஆண்டவரே, நான் இப்படி ஆகிவிட்டேனே, என்னை நீர்தாமே உருவாக்கும். அல்லது ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறதே, அது என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று எப்பொழுது நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் உண்மையாகவே ஒரு 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 மிக மிக வல்லமை உள்ள ஒரு நேரமாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஆனால் பல நேரங்களிலே நாம் பலரை பார்த்திருக்கிறேன், பல மணி நேரம் கூட்டங்கள் இருப்பார்கள், எல்லா கூட்டத்திலையும் பங்கேற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளோடு உறவாடுவதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை. சிலர் என்ன நினைக்கிறோம் என்றால், வாகனத்திலே போகும் பொழுது ஒரு செய்தியை கேட்கிறோம், அது நாம் கடவுளுக்கு கொடுத்த நேரம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, நாம் ஒரு பகுதி செய்திருக்கிறோம், இன்னொரு பகுதி இருக்கிறது, அதுதான் நமக்கு பலன் உள்ளதாய் மாறும். வாகனத்திலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை ஜெபமாக மாற்றும் பொழுது, வாகனத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ, அல்லது வீட்டில் எதையெல்லாம் கேட்கிறோமோ, அல்லது வேலை இடத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ, அதை எப்பொழுது நாம் ஜெப அறைக்கு கொண்டு போய் ஜெபமாக மாற்றுகிறோமோ, அப்பொழுது பாருங்கள், நாம் கேட்டது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தான் கடவுளுடைய நேரம் என்று பார்க்கும் பொழுது சும்மா ஒரே ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்து விட்டு, நான் கிறிஸ்தவ ஒரு போதனையை கேட்டுவிட்டு நான் இவ்வளவு நேரம் கடவுளோடு இருந்து விட்டேன் அப்படின்னு நான் நினைத்து விடக்கூடாது. கடவுள் பேசியிருக்கிறார், அதுக்கு பின்பு நாம் எந்த அளவுக்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம், எங்கெல்லாம் என்னிடத்தில் தவறுகள் இருக்குது, எங்கெல்லாம் நான் சரியாக்கப்பட வேண்டும், எதை நான் விட்டுவிட வேண்டும், எதை நான் சரியாக செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து அதுக்கான ஒரு முடிவெடுக்காமல் நாம் போவோம் என்றால் அந்த நேரம் நமக்கு பயனில்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் பாருங்கள், எத்தனையோ மக்கள் பல பல ஆண்டுகளாக கூட்டங்களுக்கு வந்தாலும் சரி, பல பல போதனைகளை, எவ்வளவோ போதனைகளை கேட்டாலும் சரி, சின்ன மாற்றம் கூட சில நேரம் வந்திருக்காது. ஏன்? ஒரு சிலர் மாற்றம் அடைகிறார்கள், ஒரு சிலருக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் கூட உண்டாகிறது, அவர்கள் விசுவாசத்திலே வளர்கிறார்கள், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து அவர்களே கடவுளுக்காக பல பல காரியங்களை செய்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள், நல்ல ஜெப வீரர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள். பார்த்துக்கள் என்றால் கொஞ்ச காலம் வர 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 அவர்கள் ஜெபம் பண்ணுவதை கேட்கும் பொழுதே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, அவருடைய ஜெபத்திலேயே எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் ஒரு சிலரை பார்த்தோம் என்றால் பல ஆண்டுகளாக அப்படியே நாம் இருக்கிறோம். ஏன்? கடவுள் அப்படியே இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தையினாலே நம்மை உருவாக்குகிறார், அந்த வார்த்தையினாலே நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நாங்கள் அதை அந்த அதாவது கடவுளோடு நேரத்தை செலவழிப்பது என்பது உண்மையாகவே நாமும் கடவுளும் உறவாடுகிற ஒரு நேரம்தான், உண்மையாகவே கடவுளோடு நேரத்தை செலவழிக்கிற ஒன்றாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு என்ன செய்தார் என்றால் தந்தையோடு உறவாடினார், அவர் இறைப்பணி செய்தார். அதுக்கு பின்பு பார்த்துக்கண்டால் தந்தையோடு போய் உறவாடி கொண்டிருப்பார், பல மக்களுக்கு பல உதவிகளை எல்லாம் செய்வார், சீடர்களோடெல்லாம் பேசி கொண்டிருப்பார். அதுக்கு பின்பு தந்தையோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பார். தந்தையோடு செலவழிக்கிற அந்த நேரம், அதாவது ஜெப உறவின் மூலம் செலவழிக்கிற நேரம் இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான நேரம், வல்லமை உள்ள நேரம் என்பது அதுதான். அதனாலேதான் நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நேரம் என்று வரும் பொழுது நாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். நம்முடைய ஜெபம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைவதை காண முடியும். நம்முடைய ஜெபம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நம்ம எதிர்த்து நிற்கிற காரியங்களை நம்மால் வெற்றி கொள்ள முடிகிறது. நம்முடைய ஜெபம் எவ்வளவு தூரத்துக்கு வளர்கிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் அடைந்து கொண்டு வருவதை, நம்முடைய விசுவாசம் வளர்ந்து வருவதை, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. ஜெபம், அல்லேலூயா, ஜெபம் என்பது மிக மிக முக்கியமாகும். ஒரு 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 ஊழியக்காரர் சொன்னார், 15 வேலை ஊழியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 15 ஊழியத்தை செய்வதற்காக என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று மன்றையை போட்டு உடைத்து கொண்டிருக்காதே, முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம். ஜெபம் செய்துவிட்டு ஊழியத்திலே காலை வைத்து பார், அந்த 15 அப்படியே சுருக்கமாக வந்து அப்படியே எல்லாம் நிறைவேறி கொண்டு வருவதை காண முடியும். ஆனால்
அந்த 15 ஊழியம் அப்படியே இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணாமல் அந்த 15 ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தால் ஒரு ஒரு ஊழியத்தை கூட அவனால் செய்து முடிக்க முடியாது அப்படி என்று சொல்லி அந்த அளவுக்கு ஜெபம் வல்லமை உள்ளது. அதுபோல தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை கூட நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கையால் தான். நம்முடைய இறைவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவினால் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவோ பெரிய காரியங்கள் கூட சுருக்கமடைந்து வருவதை நமக்கு சாதகமாக மாற்றப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. கீழே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் தெரிந்து கொண்ட சீடர்களை கெஸ்தமணி தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போய் என்னோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அங்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் தூங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவோடுதானே இருந்தார்கள் அவர்கள். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டு போனவர்கள், அவர்களால் விழித்திருக்க முடியவில்லை பாருங்கள், தூங்கினார்கள். அது கடவுளுடைய நேரம் என்று நான் சொல்லிவிட முடியாது. நான் இயேசுவோடு தானே இருந்தேன், இயேசுவோடு இருந்து தூங்கினேன். அதனாலே அது கடவுளுடைய நேரம் என்று சொல்ல முடியாது. இயேசுவே சொன்னார், எழும்பிருங்கள், எங்களை கைது செய்ய வருகிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவருடைய ஜெபம் பாருங்கள் அதை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசு அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். இதில் எதை நாம் கவனிக்க வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவரோடு அந்த உறவை வளர்ப்பதுதான் உண்மையாகவே கடவுளோடு நாம் செலவழிக்கிற நேரமாகும். அல்லேலூயா. அதனாலே நாம் ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை செலவழிப்போம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அப்படியே உட்கார்ந்தபடி ஒரு பாடலை நாம் பாடலாம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, உமையே துதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவரோடு உறவாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கொருமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதி கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே.
மீண்டுமாக ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே உருமாக என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே தந்தையே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியாரே உம்மை போற்றுகிறோம் ஆகவே ஆண்டவருடைய நேரத்தை அதாவது நாம் உண்மையாகவே அவரோடு உள்ள உறவிலே நாம் வாழுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வல்லமையை காண முடிகிறது அடுத்தது நற்செய்தியை போதிப்பவர் கடவுள் அல்ல The preacher is not God இதில் நான் முக்கியமாக எதை சொல்ல வருகிறேன் என்றால் பல மக்கள் போதகருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அல்லது இறைவனுக்காக வாழ்ந்தவர்களை வாழுகிறவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் யாரை பற்றி போதிக்கிறார்களோ யாரை பற்றி போதித்தார்களோ அந்த கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பாமல் போய்விடுகிறோம் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவு பலன் கொடுக்காது நான் கடவுளாகிவிட முடியாது நான் கடவுள் அல்ல நான் கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர நான் கடவுள் அல்ல கடவுளை பற்றி நான் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த கடவுளை பற்றி கேட்டு அந்த கடவுளோடு தான் உங்களுக்கு அதிகமான உறவு வளர வேண்டுமே தவிர வெறும் போதகரையே நாங்கள் பெரிதாக பார்க்க முடியாது என்னையே நீங்கள் பெரிதாக பார்க்க முடியாது என்றால் நான் கடவுள் அல்ல நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எதையுமே செய்ய முடியாது நான் உங்கள் வாழ்க்கையில வந்து எதையுமே செய்ய முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னாலே தீர்க்க முடியாது கடவுளால் தான் தீர்க்க முடியும் அதுபோல நாம் வந்து பார்த்துக்கல என்றால் அந்த இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் நாம் ஒரு போதகர் வழியாக ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் என்றால் அதுக்கு பின்பு நாமும் கடவுளும் எவ்வளவு மணி நேரம் என்று செலவழிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும் ஒரு மணி நேரம் நாம் போதனையை கேட்டுவிட்டு ஒரு நிமிடம் கூட நாம் கடவுளோட நேரத்தை செலவழிக்காமல் போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியாது வளர்ச்சி அடைய முடியாது நம்முடைய வாழ்க்கை கடவுளை பிரதிபலிக்க முடியாது நமக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இருக்காது நாம் போதனையை கேட்கலாம் அதை நாம் பயிற்சி செய்வது என்பது அல்லது அதை பற்றி ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக அவசியமாகும் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று என்னால் போதிக்க முடியும் ஆனால் உங்கள் கண்ணீரை துடைப்பது யார் கடவுள்தான் நீங்கள் அந்த ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நீர் என் கண்ணீரை துடைப்பார் என்று இந்த போதகர் போதிக்கிறாரே அப்படின்னால் ஆண்டவரே நீர் என் கண்ணீரை துடையும் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ளே வாரும் ஆண்டவரே நீர் என் வழியிலே வாரும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணாமல் போய்விட்டோம் என்றால் நாம் கேட்கிற அந்த போதனை பலனற்றதாக போய்விடுகிறது யார் ஒருவர் அதற்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ பாருங்கள் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அது அதனால தான் எத்தனையோ பேர் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்படுகிறார்களா யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ யார் அதை தியானித்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கட்டாயமாய் வெற்றி உண்டாகிறது இந்த நாம் பாடணும் அல்லவா உண்மையாய் கூப்பிடுவோருக்கு கடவுள் பதில் கொடுக்கிறாராம் அல்லேலூயா கடவுள் நமக்கு அருகில் இருக்கிறார் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் குரல் கொடுக்கிறார் நாம் சரியாக கூப்பிட வேண்டும் சரியான உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்தோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்
பல இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் என்னிடத்திலே கூட பலர் ஜெபம் பண்ணுவதற்காக வருவார்கள். நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நாம் இறை ஊழியம் செய்கிறோம், நீங்கள் இறை ஊழியம் ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலே பலர் வந்து ஜெபம் பண்ணுவார்கள், நம்மிடத்திலே வந்து பலர் ஜெபம் பண்ணுவார்கள். அது நல்லம், அதுல ஒரு தவறும் அல்ல. ஆனால் எங்களிடத்திலே ஜெபம் பண்ண வருகிறவர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்பதும் அதைவிட முக்கியமாகும். நாம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறீர்கள், நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்காக மன்றாடலாம், நீங்கள் எவ்வளவு நேரம் உங்கள் பிரச்சனைக்காக மன்றாடுகிறீர்கள். நான் சொன்னது போல போதகர் வந்து கடவுள் அல்ல, கடவுளாய் மாறிவிட முடியாது. கடவுள் தான் உங்க வீட்டுக்குள்ளே வர முடியும், கடவுள் தான் உங்க வாழ்க்கையில வர முடியும், கடவுள் தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். அப்படி என்றால் நாம் எல்லோரும் கடவுளோடு தான் நம்முடைய உறவை வைத்திருக்க வேண்டும், அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு வெற்றியை கொடுக்க முடியாது. கடவுள் யாரை கொண்டும் பேசுவார், இன்றைக்கு என்னை கொண்டு பேசுவார், நாளைக்கு இன்னொருவரை கொண்டு பேசுவார், ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு கூட கடவுள் பேசுவார். யார் வழியாக கடவுள் பேசும் பொழுது, யார் வழியாய் பேசுறார் கடவுள் என்று வைத்து கடவுள் செயல்படுவதில்லை, கடவுள் யார் வழியாகவும் பேசுவார். யார் வழியாகவும் கடவுள் பேசும் பொழுது அதை கேட்கிறவர்கள் யாரெல்லாம் கடவுளோடு உறவாடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக கடவுளுடைய வல்லமே கண்டுகொள்ள முடியும். அதனாலேதான் நாம் கடவுளோடு உறவு வைக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். இன்று காலை கூட ஒரு குடும்பத்திலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ணும்படி கேட்டுட்டு அந்த தாயார் என்னிடத்தில் என்ன கேட்டார்கள் என்றால், பிரதர் ஜெபம் பண்ணும் பொழுது ஏதாவது தெரியுதா பிரதர் உங்களுக்கு அப்படி என்று. அப்ப இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இடைக்கிட கோல் பண்ணி அப்படி சிலர் கேட்பார்கள், சரி இப்ப எனக்கு தெரியறத சொன்னா நீங்க செய்ய போறீர்களா அப்படி என்று கேட்டால் அதுக்கு பதிலே வராது. ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார்கள், ஏதோ ஒரு செய்வினை இருக்குதா அல்லது பிரச்சனை இருக்குதா அல்லது அது இருக்குதா இது இருக்குதா அறிந்து கொள்ள விரும்புற, சரி அறிந்து கொள்வது சரி, அறிந்து கொண்ட பின்பு நாம் என்ன செய்ய போகிறோம். அதனாலே அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதில் ஒரு பயனும் அல்ல, நீங்கள் என்ன செய்தால் நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடையலாம் என்று கேளுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சரி உங்களுக்கு செய்வினை இருக்குது என்று சொன்ன பிறகு இப்ப என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள்? அது தெரிந்த உடனே அதுக்கு பின்பு ஓ செய்வினை இருக்குது, செய்வினை இருக்குது, செய்வினை இருக்குது, செய்வினை இருக்குது என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதான் வேலையா இருக்கிறது அல்ல. மாறாக அந்த கடவுளை நோக்கி நாம் அன்றாடுவது அல்லது அவருடைய உறவு வைப்பது, அதை கடவுளை நம்மிடத்திலே கொண்டு வருவது, நம்முடைய குடும்பத்துக்களை கொண்டு வர அதுக்கு நாம் என்ன செய்வது, அது மிக மிக அவசியமாகும். அதனால ஒருவர் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு, பிரதர் நான் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லுங்க பிரதர் அப்படி என்று கேட்டால் அது சரி, அது பிள்ளை அல்ல. அதை விட்டு ஏதாவது தெரியுதா, ஏதாவது வருதா, ஏதாவது போகுதான்னு கேட்டுட்டு இருந்தா அதனால ஒரு பயனுமே வராது. அதனாலதான் நாம் வந்து இன்னொரு இடத்துல போய் ஜெபம் பண்ணலாம், இன்னொரு இடத்துல ஜெபோதவி கேட்கலாம், ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஜெபத்திலே வளர வேண்டியது மிக அவசியமாகும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே கூட இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 14:15 அவர்கள் போய் போதிக்கிறார்கள், பாருங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. உடனே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், அந்த திருத்தூதர்களுக்கு அப்போஸ்தலர்களையே கடவுளாக நினைத்து அவர்களுக்கு மாலை கொண்டு வந்து போடுகிறார்கள். அவர்களை ஒரு கடவுளாக நினைத்து அவர்களுக்கு கடவுளுடைய பெயரையும் சூட்டி அவர்களுக்கு மாலை போட்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள், மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போன்று மனிதர்கள்தான், நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அப்போஸ்தலர்கள் புலை செய்யவில்லை, அவர்களை மக்கள் கடவுளாக பார்த்தபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் வெறும் உங்களை போல மனிதர்கள், நாங்கள் கடவுள் அல்ல, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நீங்கள் விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த ஆண்டவரையே ஆண்டவரையே நோக்கி பாருங்கள், அவரை பாருங்கள் என்ற நற்செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அவரை பாருங்கள் விடுதலை உண்டாகும். அதனாலே நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளோடு உறவு வைப்பது, கடவுளை முக்கியப்படுத்தி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அடுத்ததாக, இயேசு உங்கள் நண்பர், ஆனால் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய மாட்டார். Jesus is your friend, but he is not going to do everything for you. இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு நண்பரா இருக்கிறார், ஆனால் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரே அப்படி என்று சொல்லப்படுவது, அதான் அதான் உண்மை.
அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். He has done everything for us. எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதான் உண்மையான செய்தி. ஆனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவர் செய்து முடித்ததனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். சரி, சோறை அல்லது சாப்பாடை சமைத்தால் சாப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு ஒவ்வொன்று சொல்லுவார்கள் சில நேரத்தில், இல்ல சாப்பாடு போட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தானே, அது போல கடவுள். சரி, போட்டு கொடுக்கலாம். இல்ல அது தீத்தி விடுறவர்கள் இருக்கலாம் தானே, சரி தீத்தி விடலாம். விழுங்க வேண்டியது அவர் தானே. அம்மா வந்து பிள்ளைக்கு சாப்பாட சரி போட்டு கொடுத்து பிணைஞ்சு வாய்க்குல வைக்கலாம், அவ்வளவுதான் செய்யலாம். விழுங்க வேண்டியது அவர்கள் தான். அதுபோலதான் அன்பானவர்களே, கடவுள் நமக்காக சிலுவையிலே பட வேண்டிய பாடுகள்லாம் பட்டு நமக்கு வேண்டிய வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய பகுதிகள் உண்டு. அதை நாம் எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுள் நமக்காக செய்து முடித்ததனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். இது மிக மிக அவசியமாகும். பரிசுத்தாவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு, நமக்கு துணை செய்வதற்கு தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு முன்னால் இருக்கிறது, அவர் தந்த விடுதலை நம்மோடு இருக்கிறது. ஆனால் அதை அடைந்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதை எப்படி நாம் செய்கிறோம் என்றால், நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவு வளரும் பொழுதுதான் நாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்பொழுதுதான் அதனுடைய பலனை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையிலே முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது நாங்கள் கடவுளை அல்லது அவர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது நான் ஏன் அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், பல மக்களுக்கு கடவுள் வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கடவுள் என்ன சொன்னார் என்றால், என்னை நம்புங்கள், என் வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் நம்புறபடியே உங்களுக்கு நடக்கும். அப்படித்தானே கடவுள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நம்புகிறபடியே உங்களுக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி முடித்து விட்டாரே தவிர வேற ஒன்றும் அவரால் சொல்ல முடியவில்லை. என்று அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால இன்றைக்கு எனக்கு இதை கடவுளால் செய்ய முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் அந்த அற்புதத்தை காண முடிகிறது. இந்த நம்பிக்கை என்பது எப்படி வருகிறது? பணம் கொடுத்து வேண்ட முடியாது. அப்படி ஒரு மணி நேரம் இந்த கூட்டத்தில் அப்படியே இருக்கிறதுனாலே நம்பிக்கை வரப்போறதல்ல. நம்பிக்கையை பற்றி கேட்டு அதற்கு பின்பு ஆண்டவரோடு நாம் உறவை வளர்க்கும் பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை நமக்குள்ளே வளர்கிறது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், பல மக்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் தானே, அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள் தானே, வீட்டில் ஜெபம் செய்கிறார்கள் தானே, ஆனால் நம்பிக்கை இருக்காது. பாருங்கள், சின்ன விஷயம் என்றால் என்னென்னவோ பேசி கொண்டிருப்பார்கள், என்னென்னவோ செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ நம்பிக்கை எங்கே? அவர்கள் கோயிலுக்கு போனார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ஏன் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் சரியான முறையிலே கடவுளோடு உறவு வைக்கவில்லை. சரியான முறையிலே உறவு வைத்திருந்தால் கடவுள் அந்த நம்பிக்கை அதுக்குள்ளே கடவுள் நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வளர்ந்திருக்கும். அதனால தான் பாருங்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்களை விட வேற மதத்திலேருந்து வந்தவர்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்தால் இன்றைக்கு நமக்கே வெக்கமா இருக்கிறது. அவ்வளவு பெரிய காரியங்களை கூட அவர்கள் நம்புகிறார்கள். மரித்தோர் கூட உயிரோடு எழும்பார் பிரதர் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள்? நேற்று. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பாருங்கள், அவருடைய நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வல்லமையை காண முடிகிறதே தவிர வேற ஒன்றுமே அல்ல. அதுபோல நானும் நீங்களும் நம்பிக்கையிலே வளர வேண்டும். நம்பிக்கை வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது மிக மிக அவசியம். நம்பிக்கை வளர்வதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது நம்பிக்கையில நாம் வளர்கிறோம். நம்பிக்கை வளர 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமையை காண முடிகிறது. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். நமக்கு தெரிந்த பாடல், நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். இந்த பாடல் கூட எது சொல்லுகிறது பாருங்கள், நம்பிக்கையினுடைய பாடல் தான் இது. நாளைய தினத்தை குறித்து எனக்கு பயமே இல்லை. எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும்? யார் நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் பயம் இல்லாமல் இருக்க முடியும். நம்பிக்கையில் வளராமல் இருந்தோம் என்றால் நாளைய குறித்து இன்றைக்கே பயந்து நடுங்க ஆரம்பித்திடுவோம். ஆனால் நம்பிக்கையில் வளரும் பொழுது கடவுள் அதை செய்வார், பார்த்து கொள்ளுவார் என்று அமைதியாக நம்மால் இருக்க முடிகிறது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். மீண்டுமாக, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பெலனானார், அவரே எனது வாழ்வின் பெலனானார். யாருக்கும் பயப்படேன், அல்லேலூயா, யாருக்கும் பயப்படேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. எல்லோருமாக, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பெலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புது பெலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you, Jesus. ஆமே, நாம் அமைதியாக உட்காருவோம். முதலாவது, கடவுளை, அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் கீழ்ப்படிய வேண்டும். You have to obey. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, கடவுளை பற்றி அறியும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிய நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாகவே கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. அல்லது கடவுளுடைய நேரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவருடைய வார்த்தையை நம்புவது, அதுக்கு பின்பு அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. உதாரணமாக அன்னை மரியாவை எடுக்கும் பொழுது பாருங்கள், இது எப்படி எனக்கு ஆகும் அப்படின்னு அவர்கள் முதல் கேட்டார்கள். அதுக்கு பின்பு என்ன சொன்னார்கள் பாருங்கள், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். எப்படி அப்படி ஒப்பு கொடுப்பது? சாதாரண விடயம் அல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊர் உலகமே ஏற்றுக்கொள்ளாதே அதை,
குடும்பமே ஏற்றுக்கொள்ளாதே, கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள் அல்லவா. எவ்வளவு ஒரு பெரிய அவமானம் அது! அந்த காலத்திலே திருச்சட்டத்தை மீறியது போல ஒரு பெரிய அவமானம் அது. எங்கெங்க ஊர்ல எல்லாம் முந்தி பழைய காலத்திலே எல்லாம் சொன்னார்கள் இருந்தது என்று, ஏதாவது ஒரு 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 தவறு செய்து விட்டால் கோயிலில் மணி அடிப்பார்கள் என்று, ஊர் முழுக்க தெரிஞ்சு நீந்தால் பொல்லாத ஆள் என்று மணி அடிச்சே ஆளை கொண்டுடுறது. அதுபோல அன்னை மரியா கடவுளுடைய வார்த்தைக்கு ஓம் என்று சொன்ன உடனே அது ஒரு பெரிய அவமானம் அன்பானவர்களே, சாதாரண ஒன்று அல்ல. இப்பொழுது நாம் அதையெல்லாம் பெரிய கூடு கட்டி லைட்டு போட்டு எல்லாம் கொண்டாடுறோம், ஆனால் அந்த நேரத்தில் அது சாதாரண விடயம் அல்ல. கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய ஒன்று. கடவுள் வார்த்தை இதுதான் சொல்லுகிறது, அவருடைய விருப்பம் இதுதான், இப்படித்தான் வாழ் என்று கடவுள் சொல்லுகிறார் அல்லவா, நான் அதுக்கு கீழ்ப்படியேற்றேன். அந்த கீழ்ப்படுகிற உள்ளம், அந்த கீழ்ப்படுகிற வாழ்க்கை எப்படி உண்டாகிறது என்றால், யார் ஒருவர் உண்மையாகவே கடவுளோடு அந்த நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்கள் பயப்படாமல் கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா! பயப்படாமல் கீழ்ப்படிவார்கள். அன்னை மேரியா பயப்படாமல் கீழ்ப்படிந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் கடவுளுக்கும் சரியான உறவு இருந்தது. நாம் சில நேரத்தில் சின்ன விஷயத்துக்கு கூட நாம் கீழ்ப்படி இயலாமல் இருக்கிறோம். அதில் இந்த சும்மா வாயை கொஞ்சம் மூடிட்டு இருந்தோம்னா அது சில நேரம் இயலாமலே இருக்கு. அந்த சின்ன விஷயமே நம்மால் இயலாமல் இருக்குது. அப்போ எப்படி பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும்? அதனாலே கீழ்ப்படி என்பது அன்பானவர்களே உடனடியாக வருவதல்ல, சின்ன சின்ன படிப்படியாகத்தான் நாம் கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஒரு சின்ன விடயத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டோம் என்றால், அதுக்கு பின்பு அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய விடயத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஆண்டவர் பெரிய உதவியாக இருப்பதை காண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்முடைய கீழ்ப்படி வளர்ந்து வருவதை நாம் காண முடியும். பெரிய அளவிலே நாம் எதையுமே செய்துவிட முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பலருடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை கீழ்ப்படுகிறதே காண்பதில்லை. அப்படி கீழ்ப்படியாமல் எவ்வளவு காலம் நாம் இந்த கூட்டம் கூட்டம் கோயில் கோயில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் பேரை சொல்லி கொண்டிருக்க போறோம். அதனால யாருக்குமே பலன் வராது, உங்களுக்கும் பலன் வராது, உங்களோடு இருக்கிறவர்களுக்கும் எந்த பயனும் கிடைக்காது. எப்பொழுது யார் ஒருவர் உண்மையாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, அவர்களாலே அவருடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா! அவர் நம்மேல் எதையுமே கொண்டு திணிக்க மாட்டார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களே கடவுள் உதவியா இருப்பார், கீழ்ப்படியாதவர்களுக்கு கடவுள் ஒன்றுமே திணிக்க மாட்டார். அவர் பார்த்து கொண்டே இருப்பார் எப்பொழுது என்னிடத்தில் வருவார்கள் என்று. ஆகவே கடவுள் நமக்கு சுமைகளை கொடுக்கிறவர் அல்ல, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் அவர் நம்மை தூக்கி உயர்த்தி விடுவார். இதே இடத்துல இன்னொரு பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன். சீமோன் பேதுரு ராம் முழுவதும் பாடுபட்டார், அதுக்கு பின்பு போய் வலையை போட்டார். வலையை போடும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் ராம் முழுவதும் பாடுபட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையப்படுகிறேன். அதுதான் கீழ்ப்படிவு. ராம் முழுவதும் பாடுபட்டனே, ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று அதையே பற்றி பேசிக்கொண்டு, அதையே பற்றி சொல்லிக்கொண்டு, அதையே பற்றி சிந்தித்து கொண்டு, அதல்ல கீழ்ப்படிவு. ஆண்டவரே, நான் இப்படி எவ்வளவு பிரச்சனையோடு இருந்தேன் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையினால் இப்படி நீர் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனையோடு நான் இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை வழியாக என்னோடு பேசுகிறேன், அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி தான் நான் இனி வாழப்போகிறேன். இந்த வார்த்தையில நீர் இப்படி சொன்னதுனாலே நான் மௌனமா இருப்பேன். இந்த வார்த்தை வழியாக நீர் இப்படி சொன்னதுனாலே நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த வார்த்தை வழியாக இப்படி பேசினதுனாலே என்னுடைய வீட்டில நான் இதை செய்ய போகிறேன் என்று எப்பொழுது நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது சீமோன் பேதுருடைய வலையிலே மீன்கள் பிடிபட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் பெரிய காரியங்களை செய்வதை நம்மால் காண முடியும். அல்லேலூயா! மூன்றாவது, நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். இந்த பயிற்சி இருக்கிறது அல்லவா, இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதை பலர் செய்வதில்லை. உதாரணமாக ஜெபம். ஜெபம் வந்து எடுத்த உடனேயே நாம் ஒரு பெரிய ஒரு ஜெப வீரர் மாதிரி ஜெபம் பண்ணிட முடியாது. ஜெபம் என்பது நான் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு 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 பயிற்சியால் தான் அது வரும். நான் வந்து பாட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாடலாம் பாட போகிறோம். கடவுள் எங்களுக்கு வல்லமையை கொடுப்பார், ஆனால் பயிற்சி இல்லாமல் வல்லமையை கொடுக்க முடியாது, அந்த வல்லமை செயல்பட முடியாது. தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம் தான் அந்த பயிற்சி. அதுபோல எதுவா இருந்தாலும், யாருமே போதகராக கடவுள் ஒருவருக்கு போதிக்கிற அழைப்பு கொடுத்திருக்கிறாரா? அவர் சும்மா இருந்தோம் அப்படியே ஒரு பெரிய போதகராக வந்துட முடியாது. பயிற்சி எடுக்க வேண்டியது மிக அவசியம். உலக பிரசித்தி பெற்ற போதகர் பில்லி கிரஹாம்,
அவரை பற்றி நான் அவருடைய சரித்திரத்தை அவரை பற்றி வாசிக்கும் பொழுது அவர் அவருடைய போதனை உலக அளவு போதனை, அந்த அளவு போதனை, அவருடைய போதனையா அப்படி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய போதனையில சாதாரணமாய் இவர் போதித்தாலே போதும். சரி, அவ்வளவு ஒரு பெரிய போதகர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார். தான் யாருக்கு முதல்ல போதித்தேன் என்றால், என்னுடைய வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் தான் நான் முதல்ல போதித்தேன் என்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லாரும் படுத்துறங்கிய பின்பு அல்லது வீட்டில் யாரும் இல்லாத நேரம் வீட்டுக்கு வெளியாலே போய் நின்று பிரசங்கம் பண்ணி பழகினாராம். எப்படி நான் போதிக்கலாம், எப்படி நான் போதிக்கலாம் என்று. யாரும் பார்க்காமல், யாருக்கும் தெரியாமல், என்ன வெக்கம், என்ன போதிப்பது எப்படி என்று தெரியாது. அதனாலே அந்த அந்த காட்டுக்களை போய் நின்று எப்படி போதிக்கிறது, எப்படி போதிக்கிறது என்று, கையை எப்படி அசைப்பது, வாயை எப்படி திறப்பது, எப்படி போதிப்பது என்று அவர் பயிற்சி செய்தாராம். பார்த்திருக்கலாம், அந்த பயிற்சி தான் உலக அளவில் இன்றைக்கு அவருடைய போதனை உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதுவுமே பயிற்சி இல்லாமல் வராது, எதுவுமே பயிற்சி வேண்டும். நாம் வந்து ஒரு போதனை கேட்டால் அதை வாழ்வதற்கு கட்டாயமாய் பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி பேசக்கூடாது. சரி, போதனை கேட்டிருக்கிறோம் அல்லவா, போதனை கேட்ட உடனே பேச்சு வராமல் போய்விடுமா? இல்லை, 10 மடங்கு வந்துடும் சில நேரம். ஏன்னா அந்த போதனையெல்லாம் கேட்டு நான் வாழவன் நினைத்த உடனேயே பார்த்துக்கண்டால் பிசாசு, ஓஹோ இப்படியே விட்டால் இவர்கள் சரி வராது, உடனடியாக ஒரு குண்டை போட்டுருவோம் என்று அவன் ஒரு பெரிய பூகம்பத்தையே குழப்பி விடுவான். அந்த நேரம் நாம் வந்து கேட்ட போதனையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு நாமாகவே மாறி விடுகிறோம். அந்த நேரத்திலே அதுக்கு கூட பயிற்சி, பேசுவதிலே பயிற்சி, ஜெபம் பண்ணுவதற்கு பயிற்சி, வாழுவதற்கு பயிற்சி, கொடுப்பதற்கு பயிற்சி, எதுவா இருந்தாலுமே பயிற்சி இல்லாமல் எதிலுமே நாம் வெற்றி அடைய முடியாது. அல்லேலூயா. எப்படி பேதுரு அந்த அலையிலே காலை தூக்கி வைத்தாரோ அது போல நாம் காலை தூக்கி வைக்க வேண்டும். அது ஒரு பயிற்சி. ஆகவே நம்முடைய கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு வாழ்க்கையிலே பயிற்சி என்பது மிக மிக அவசியமாகும். அது மட்டுமல்லாமல் நான்காவதாக, நீங்கள் தவறானதை விட்டுவிட வேண்டும். யூ ஹாவ் டு குயிட். சிலது வந்து இதெல்லாம் சரியில்லை என்று நமக்கு தெரிகிறது என்றால் அதை என்ன செய்ய வேண்டும், ஏன் விட்டுவிட வேண்டும். எப்படி விட்டுவிடுவது? நம்முடைய வல்லமையினால் விட்டுவிட முடியுமா? இல்லை, ஆவியானவருடைய வல்லமையினால் தான் நாம் விட்டுவிட முடியும். ஆனால் விட்டுவிட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை என்று வரும்பொழுது இப்படிதான் நான் ஜெபம் பண்ண வேண்டும் இனி அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்காக நாம் வந்து நாம் அர்ப்பணித்து விட்டு தேவையில்லாத விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்லை இல்லை என்றால் எப்படி கடவுள் நம்மோடு பேச முடியும், கடவுள் எப்படி நம்மை பயன்படுத்த முடியும்? இல்லை இது குடும்பத்துக்கு கூடாது, இந்த பழக்கம் கூடாது அப்படின்னு கடவுள் நம்ம குணத்தார் என்றால் அதை விட்டு விடுவதற்கு நாம் கடவுளை நோக்கி மன்றாட ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் அதை விட்டு விடுவதற்கு நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். நாம் என்ன செய்வோம் என்றால், இல்லை அதுவும் வேண்டும் என்று இருப்போம், இங்கே பக்கம் கடவுளும் வேண்டும் என்று இருக்கிறோம். எப்படி ரெண்டு தலைவர்களுக்கு நாம் பணி செய்ய முடியும்? ஆண்டவரே சொல்லிவிட்டாரே, நாம் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். இதையெல்லாம் நாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில நேரத்திலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி என்று சொல்லும் பொழுது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதை செய்வது மிக மிக அவசியமாகும். ஆகவே நாம் பார்த்த அந்த 4 விடயங்கள், அதாவது 1, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், 2, அவர் கீழ்ப்படிய வேண்டும், 3, அவர் அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும், 4, தவறானதை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் செய்கிறது தவறை வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் சொல்லுவார்கள், வேறு யாரும் சொல்ல முடியாது. வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் கட்டாயமாக, இது தவறு அது அப்படின்னு சொல்லும் பொழுது, கூட்டத்துக்கு போகிற நீங்கள் இப்படி செய்யலாமா, கூட்டத்துக்கு போகிற நீங்கள் இப்படி பேசலாமா, கடவுள் வார்த்தையை கேட்குற நீங்கள் இப்படி இருக்கலாமா என்று யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? வீட்டிலே உள்ளவர்கள். அவர்களை நாம் வந்து எதிராளிகள் நினைக்கக்கூடாது. அவர்கள் வழியாக தான் கடவுள் நம்மோடு பேசுவார். அவர்களை அவர்கள் அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் அவர்கள் சொல்லுவதை கேட்டு நாம் கீழ்ப்படி ஆரம்பித்தோம் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களே கண்டு ஆச்சரியப்படுவார்கள், இப்படியா கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை காணும்படி கடவுள் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவதில்லை. இதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை இது. We never thank God for what we have. இப்ப என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி சொல்றதே இல்லை. அதை கடவுள் தரையிலேயே, அதை கடவுள் தரையிலேயே, அதை கடவுள் தரையிலே என்று அதுக்கு தான் நாம் மண்டைய புரட்டச்சு கொண்டிருக்கிறோம். கடவுள் தராமலா போறார், தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏன் அதை எடுத்திருக்கிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்திலே உண்மையா உள்ளவர்களுக்கு மேலும் கொடுக்கப்படும்.
அதாவது கொஞ்சத்துல இப்பொழுது இருக்கிறதுலயே நாம் கடவுள் எனக்கு இதை கொடுத்தார் என்று எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் மேலும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். பல தடவை நாம் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. இப்பொழுதே நமக்கு எவ்வளவு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இதுல இங்கே இருக்கிறோம் என்றால், இதிலே வந்திருக்கிறோம் என்றால், சுகமாய் வந்திருக்கிறோம் என்றால், சுவாசிக்கிறோம் என்றால், உடுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்றால், ஒரு வாகனத்திலே வந்திருக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம் என்றால், இது யார் கொடுத்தது? கடவுள். இதுக்கே நாம் நன்றி சொல்லாமல் என்னொன்று வேணுமாண்டவரை என்னொன்று வேணுமாண்ட நீ தருகிறாரே இல்லையே, அது இல்லையே, இது இல்லை என்று இதையே நாம் நினைக்க ஆரம்பித்தோம் என்றால் சாத்தானுக்கு அதுதான் ஒரு பெரிய வசதியாக போய்விடும். அதை வைத்துக்கொண்டே அவன் என்ன செய்வான் என்றால், பார்த்தியா உன் கடவுள் உன்னிலே அன்பில்லை, பார்த்தீங்களா உங்கள் கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்பதில்லை, பார்த்தீங்களா கடவுள் கடவுள் என்று சொன்னீர்களே இப்படித்தான் அப்படி என்ற எண்ணங்களை நமக்குள்ளே உருவாக்கி விடுவான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் என்ன சொன்னார் என்றால், எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே கடைசியாக கடவுளின் வாக்கு தத்தங்களை நாம் நம்பாமல் போய்விடுகிறோம் பல தடவைகளிலே. அதுதான் எல்லாவற்றுக்குமே பிரச்சனை. We do not believe in God's promises. கடவுள் எங்களுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சில நேரத்திலே நம்பாமல் போய்விடுகிறோம். அதனாலே தான் நாம் வந்து நாம் நிறைய நேரம் நம்முடைய மனதை குழப்புகிறோம். இப்பொழுது இருப்பது கூட கடவுளுடைய வாக்கு தத்தினால் நமக்கு கிடைத்தது தான். அதை நாம் நம்பிக்கொண்டு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இதையும் எனக்கு செய்வார் என்று எப்பொழுது நான் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது கடவுளுடைய வல்லமையை நம்மால் நிறைவாய் காண முடியும். அல்லேலூயா. அன்னாலை போல, அன்னால் ஆண்டவரிடத்திலே வந்து கண்ணீர் வடித்தாள். அதற்கு பின்பு அவள் சொன்னாள், கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று. அதற்கு பின்பு அவளுடைய முகம் மலர்ச்சியாக இருந்ததான். அவள் போய் சாப்பிட்டாள், அவள் உறங்கினாள். கடவுள் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் கடைசியாக என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் நமக்குள்ளே கடவுள் தந்திருக்கிறதுக்கு நன்றி கூறுவதோடு அவருடைய வாக்கு தத்தங்களை நினைப்போம். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், கட்டாயமாக என் வாழ்க்கையில இப்படி செய்வார். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், கட்டாயமாக என் குடும்பத்திலே அப்படி செய்வார் என்று சொல்லி அதை நம்பி அதை நாம் வாயினால் அறிக்கை செய்து கடவுள் செய்வார், கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே அவருக்குள்ளே நாம் வளர ஆரம்பித்தோம் என்றால், நிச்சயமாக நாம் இப்பொழுது இருப்பதை விட அதி மேலான உயரத்திலே கடவுள் கொண்டு வருவதை நம்மால் காண முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இழந்து நின்ற ஆண்டு இடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது செய்ய வேண்டும் என் ஆண்டவருக்கு என்று இந்த பாடல் சொல்லுகிறது. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், தேசமெங்கிலும் இயேசுவினுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே இதை செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் இப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே, நான் இப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் அதை விரும்ப வேண்டும், அதை செயல்படுத்துவதற்கு நாம் துணிய வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவியா இருந்து நம்மை வழி நடத்துவார். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. சேர்ந்து பாடலாம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு.
ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு செல்ல வேண்டும் தேசமெங்கிலும் செல்ல வேண்டும் தேசமெங்கிலும் சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏதாவது 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 சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு தாங்க வேண்டும் ஊழியங்களை தாங்க வேண்டும் ஊழியங்களை நமது ஜபத்தால் நமது பணத்தால் நமது ஜபத்தால் நமது பணத்தால் ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை அப்படியே உயர்த்தி கொள்வோம். நாம் கேட்ட இன்றைய போதனையின்படி கடவுளோடு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் என்றால், கடவுளுடைய நேரம் என்றால் அவர் சொல்லுவதை கேட்டு அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுவதை விசுவாசித்து அதை செய்வதற்கு நாம் பயிற்சி செய்ய ஆரம்பித்து அதிலே நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு மேலானது என்பதை நம்மால் காண முடியும். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்தடவை இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரை நீர் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஆசீர்வாதமானது ஆண்டவரே. தாவீது சொல்வது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு பேரானந்தம் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்திலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு விடுதலை உண்டாகிறது, நமக்கு வெற்றி உண்டாகிறது, நமக்கு உயர்வு உண்டாகிறது. ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது போல, அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது போல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொண்டு வருகிறது. உம்முடைய பாதம் நம்முடைய சுமைகளிலிருந்து வெற்றியை கொண்டு வருகிறது ஆண்டவரே. உம்முடைய பாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. உம்முடைய பாதம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வைக்கிறதே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் உம்முடைய பிரசன்னத்திலே வளரும்படியாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணவே தெரியாமல் ஆண்டவரை, உம்மை பற்றியே தெரியாமல் எவ்வளவோ கார் இருளிலே இருந்த எங்களை தெரிந்தெடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கவும் துதிக்கவும் ஊழியம் செய்யவும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர். எங்கள் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதாக ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய வல்லமையை காணட்டும் ஆண்டவரே. இதோ இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் தாமே தரிசனங்களை காண்பார்களாக. நீர் அவர்களோடு பேசுவதை இப்பொழுது அவருடைய காதுகளால் கேட்பார்களாக ஆண்டவரே. அவருடைய உள்ளத்திலே உடலிலே ஒரு வல்லமை வருவதை அவர்கள் காண்பார்களாக. நீர் எங்களை தொடுகிற ஆண்டவர், நீர் எங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிற ஆண்டவர். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் என்ற விடுதலை இந்த நேரத்திலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்குவதாக.
ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாறுவார்களாக இந்த உலகத்துக்கு இயேசுவை சொல்லுகிறவர்களாய் மாறுவார்களாக இந்த உலகத்துக்கு இயேசுவின் ஒளியாய் மாறுவார்களாக இந்த உலகத்துக்கு உப்பாய் மாறுவார்களாக ஆண்டவரே பிசாசுகளை ஓட்டுகிறவர்களாய் மாறுவார்களாக நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குறவர்களாய் மாறுவார்களாக அவருடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குறவர்களாய் மாற்றப்படுவார்களாக இவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்குள்ளே கொண்டு நடத்துகிறவர்களாய் மாற்றப்படுவார்களாக நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே பயந்து போய் ஆண்டவரே யூதர்களுக்கு அஞ்சி போய் அறைக்குள்ளே இருந்த சீடர்களை தான் நீர் வீதியிலே கொண்டு வந்தீர் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருந்த பயங்கள் நீங்கியது அவர்களுக்குள்ளே இருந்த அச்சங்கள் அகன்று போனது இயேசுதான் ஆண்டவர் என்று உலகத்துக்கு முழங்கினார்களே இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் அப்படிப்பட்ட பயங்களோடும் அச்சங்களோடும் தாழ் மனப்பான்மைகளோடும் ஊழியம் செய்வதற்கு விருப்பம் இருந்தால் அதை செய்ய முடியாத நிலையிலே யாரெல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருவதாக நன்றி ஆண்டவரே உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரு தடவை ஒப்புக் கொடுப்போம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலே உள்ள எல்லாரையும் ஆண்டவரிடத்திலே இப்பொழுது ஒப்புக் கொடுப்பீர்களா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்களுடைய இல்லம் உங்களுடைய வேலை எல்லாவற்றையும் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம் உங்கள் பிரச்சனையை குறித்து கடவுள் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை தயவு செய்து இப்பொழுது செவிசாயுங்கள் உங்களோடு கடவுள் பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கேளுங்கள் மலை போன்ற பிரச்சனையும் கடவுளால் தீர்த்து கொள்ள முடியும் இன்றைக்கு நீங்கள் காணாததை கடவுள் நிச்சயமாக நீங்கள் காணும்படி செய்வார் உயர்த்துவார் வாழ வைப்பார் வறுமையான வலையை பட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள் அதை கீழ்ப்படியும் பொழுது இப்பொழுது வறுமையாய் பார்க்கிற அந்த வலையிலே தான் நீங்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள் திரளான மீன்களை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற படகு வறுமையா இருக்கிறது பரவாயில்லை அந்த வறுமையான படகுலே தான் ஆண்டவர் திரளான மீன்களை கொண்டு வரப்போகிறார் நீங்கள் கைகளை அசைத்து மற்ற படகுகளையும் கூப்பிடக்கூடிய விதமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி இயேசு சுவாமி எங்களோடு பேசுவதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீர் பேசுவதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் வல்லவரப்பா என் நல்லவர் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவை அன்றைக்கு உம்முடைய கரங்களில் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் தான் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினீரே அது நிறைவாக மாற்றப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறியது அது போல இங்கு வந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பார்க்கிறார்களோ அந்த குறைகளுக்காக ஆண்டவரே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த குறைகளில் தான் நிறைவை கொண்டு வர போகிறீர் இந்த குறைவுகளை வைத்து தன் ஆயிரம் ஆயிரமான மக்களை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆயிரம் ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இவர்களை மாற்ற போகிறீர் இவர்களுடைய உடலில் இருக்கிற குறை இவருடைய உள்ளத்தில் இருக்கிற குறை இவருடைய குடும்பத்தில் இருக்கிற குறை இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆண்டவருடைய அருக்கரம் இப்பொழுது அதை ஆசீர்வதிப்பதாக ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இவைகள் மாற்றப்படுவதாக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொன்னீரே அது நிறைவேறியது சாரால் தன்னுடைய உடலை பார்த்து இந்த உடலில் எப்படி குழந்தை உண்டாகும் என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம் அப்ரகாம் தன்னுடைய வயதை பார்த்து எப்படி நமக்கு குழந்தை கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம் ஆனால் உம்முடைய வாக்கு தத்தத்தை பார்த்த பொழுது அந்த வாக்கு தத்தம் அவருடைய உடலை அற்புதம் செய்தது அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தது ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தம் அவருடைய அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்றியது ஆண்டவரே
அதுபோல இப்பொழுது நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்தையே பார்க்கிறோம். எங்களுடைய உடலை நாங்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் இப்பொழுது பார்க்கவில்லை ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் இப்பொழுது பார்க்கவில்லை. எங்களுடைய வழியில் இருக்கிற இருளை நாங்கள் இப்பொழுது பார்க்கவில்லை. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மேலானவைகள். வாக்குத்தத்தங்களை சொன்னவர் நிச்சயமாக அதை செய்வீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருக்கு உத்தரவை நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி எல்லாரும் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். எதை குறித்து இப்பொழுது கலங்க வேண்டாம். உங்கள் குறைகளை கடவுள் நிறைவாக்குவார். கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற துணைக்காக நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய துணையாரிடத்திலே காண்கிற குறைகளை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு துணையாக அவர்களை தந்திருக்கிறார்கள் அல்லவா, கடவுள் அவர்களைத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை பற்றி நீங்கள் குறையாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கடவுள் அவர்களை குழந்தையாய் பிள்ளையாய் தந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கட்டாயமாய் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எதுவாக இருந்தாலும் கடவுள் அதை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண அழகுள்ளவ. அன்பு தோழ நண்பேன் ஆற்றும் துணைவ நண்பேன். அன்பு தோழ நண்பேன் ஆற்றும் துணைவ நண்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் நேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண அழகுள்ளவ. சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் போக துணிந்தேன். சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண அழகுள்ளவ. சாரோனின் ரோஜாஹிவ பரிபூரண மலைகள் பெயர்ந்து போகலாம். குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம். குன்றுகள் அசைந்து போகலாம். மகாராதேவனின்
புது கிருபை காலை தோறும் நமக்கு உண்டு. மகாராதேவனின் கிருபை காலை தோறும் நமக்கு உண்டு. காடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் நானும் சொல்லுவோம் சாரோனின். Thank you Jesus. மே ஸ்தோத்தரிக்கிறாப்பா. மக்கே நன்றி செலுத்துகிறாண்டவன். மீண்டுமாக சாரோனின் ரோஜா இவ பரிபூரண அழகுள்ளவ. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. Praise you Jesus.